ஒரு நாள் செய்யும் மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் செலிபிரிட்டி அம்மா, அவங்கவுங்களோட அம்மா அழுதாங்க. இருக்கிற எல்லா சோசியல் மீடியாலையும் அழுதாங்க, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, எல்லாத்துலேயும் ராஜ்கீர இந்த சாம்பல் அள்ளி போட்டு அழுவாப்புல இல்லை, என் தாயலும் கோயிலை காக்க மறந்துட்டேன்ட்டு அந்த அளவுக்கு பயங்கரமாக அழுதாங்க. இதெல்லாம் இவங்க வந்து அவங்க அவங்க அம்மா மேலே வச்சுருக்க பாசம், அவங்க அம்மா இத்தனை நாள் வரைக்கும் எங்கேயோ இருந்த மாதிரியும் இவன் எங்கேயோ இருந்த மாதிரியும் 50 வருஷம் கழித்து மீட் பண்ணிக்கிற மாதிரியும் வருஷத்துக்கு ஒரு தடவை அழுவாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலே அவங்க அம்மா மேலே பாசம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே மனசாட்சியை தொட்டு சொல்லணும். இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆக்கிட்டாங்க. இப்போ ஓட்டு போகிறது எப்படி அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு பேஷனும், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறதும் அவங்கவுங்களுக்கு ஒரு பேஷன். பார்த்தியா, எங்கள் அம்மாவும் நானும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு பார்த்தியா. மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு, அவங்க அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் அம்மா எப்போ என்னை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க தெரியுமா? அவங்க அம்மா ஒரு கடைக்கு போயிட்டு வர சொன்னால் கண்டு மெழுங்கி திட்டுவாங்க. உண்மையிலே நீங்கள் அதாவது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் அம்மா கூட இருந்தீங்கன்னா, நான் எங்கள் அம்மா கூட இல்லை, ஆக்சுவலி அதுவே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப். அதனாலே வந்து நான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. யார் யாரெல்லாம் அவங்கவுங்க அம்மா கூட இருந்துக்கிட்டே ஸ்டேட்டஸ் புரியல, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதாவது மதர்ஸ் டே வருஷத்தில் ஒரே ஒரு நாள், உங்கள் அம்மாவோட பிறந்த நாளைக்கு கூட நீங்கள் இந்த விஷயத்தை பண்ண வேண்டாம். ஒரே ஒரு நாளைக்கு உங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்து பாருங்கள், ஒரே ஒரு நாளைக்கு. அதான் இன்னைக்கு பாதி நாள் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு திங்கக்கிழமை, திங்கக்கிழமை ஒரு நாளைக்கு உங்கள் அம்மாவை எதுவுமே கேட்காம, உங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் உங்கள் அம்மா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதையெல்லாம் ஒரு நாளைக்கு பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்துச்சு காஃபி போகிறதுலேருந்து வீட்டை கூட்டி பெருக்கி துணிமணியை துவைச்சி டிஃபனை பண்ணி அவங்களுக்கு மத்தியானம் லஞ்சும் பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு, இல்லை ஒரு நாள் பண்ணி பாருங்களேன், இல்லையா ஒரு நாள் லீவ் போடுங்க, நீங்கள் ஆஃபீஸுக்கு கூட போக வேண்டாம், லீவ் போடுங்க, உங்கள் அம்மா கூட இருங்க, உங்கள் அம்மா என்னென்ன சொல்கிறாங்களோ, அம்மா நீ என்னென்ன செய்வியோ அதை மட்டும் சொல்லு, அதை கட்டுப்பே ஆகாமல் வெறுப்பே ஆகாமல் செய்யுங்க. உண்மையில் அப்போ உங்களுக்கு ஒரு பாசம் வரும், ஸ்டேட்டஸ் போடணும்னு தோணவே தோணாது. உங்கள் அம்மாவை மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து மேலே ஏற்றி வந்து தூக்கி வச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு நினப்பே உங்களுக்கு வராது. என்ன தெரியுமா தோணும், உங்கள் அம்மா காலு கீழே உட்காந்து அந்த காலை பிடிச்சி விட தோணும், கை காலை அமுக்கி விட தோணும், உங்களையும் அறியாமல் உங்களுக்கு கண்ணுலேருந்து தண்ணி வரும். இத்தனை நாளைக்கு இங்கிருந்த அம்மா இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு நம்மளையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியிலையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு உள்ளேயும் பார்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நம்ம எவ்வளவு கோபப்பட்டாலும் நம்ம கோபத்தையும் தாங்கிக்கிட்டு கடைசியில் நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இவ்வளவு செஞ்சுருக்கே இந்த ஜீவனு அப்படின்னு நினச்சி நினச்சி தண்ணி வரும். உண்மையிலே நம்ம எல்லாருமே நம்மளை பெற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு தேவையான வயசில் ரெஸ்ட். அதை தாண்டி நீங்கள் பெருசாக அவங்கள எங்கேயும் கூட்டி போக வேண்டாம், பெருசாக அவங்களுக்கு வந்து நகை பணம் லொட்டு எதுவுமே வேண்டாம். அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயம் 3 வேளை சோறு, நிம்மதி, ரெஸ்ட். இதை உங்களால் கொடுக்க முடிஞ்சிட்டா போதும். நீங்கள் எவ்வளோ காசு பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எத்தனை காரு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து நல்லா இருக்கியா, எப்படி இருக்கு, நான் சமைச்சு தரவா, டெய்லி நீ தானே சமைக்கிற, நான் சமைச்சு தரவா, சாப்பிடு வா, ஜாலியாக ஒரு வாக்கிங் போவோம், இதெல்லாம் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு டெய்லி ஹாப்பி மதர்ஸ் டே தான். புரியுதா?